வணக்கம். நாயகிஸ் கிச்சனில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வரலட்சுமி தாயாருக்கு எப்படி பஞ்ச உபச்சார பூஜை செய்ய போகிறோம் அப்படிங்கிறதையும் தான். அதுக்கப்புறம் சங்கல்பம் எப்படி தமிழில் எடுத்துக்கலாம் அப்படின்ற ரொம்ப டீட்டெயிலான பூஜை விவரங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எனக்கும் வந்து சான்ஸ்கிரிட் அந்தளவுக்கு தெரியாது. இது நானாக முயற்சி பண்ணி சான்ஸ்கிரிட் அண்ட் தமிழில் வந்து கற்றுக்கிட்டது தான். ஸோ நமக்கு வந்து அந்த பூஜையில் ஆர்வம் இருக்கக்குள்ளே நம்மளே வந்து சில விஷயங்கள் வந்து கற்றுக்க ஆரம்பிப்போம். அந்த மாதிரி கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் இரு. இதில் அந்த பஞ்ச உபச்சாரம் எப்படி செய்யணும் அப்படின்ற இதுதான் வந்து டீட்டெயில்டாக காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மூணு பாத்திரத்தில் வந்து தனித்தனியாக தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முதல்ல பண்ண போகிறது விக்னேஸ்வரருக்கான பூஜை. மஞ்சள், அதுக்கப்புறமேட்டுக்கு சாணத்தில் வந்து விநாயகரை வந்து பிடிச்சி வச்சுருக்கோம். முதல்ல வந்துட்டு இவரை தான் வணங்கணும். எந்த பூஜையாக இருந்தாலும் முதல்ல விநாயகரை வணங்குறது தான் நம்மளுடைய வழிபாட்டு முறை. இப்போ முதல்ல வந்துட்டு சங்கல்பம் வந்து ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அக்ஷதையும் கொஞ்சம் மலரும் வந்து எடுத்துக்கணும். இதை கையில் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இப்போ வந்து சங்கல்பம் வந்து எடுத்துக்கலாம். சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேது சர்வ விக்னோப சாந்தையே மமோ பார்த்த சமஸ்த துரித யக்ஷத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரத்யர்த்தம் கரிஷ்யமானச கர்மணா நிர்விக்னேன பரிசமாப்தியர்த்தம் ஆதோ ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜாம் கரிஷே. மணி அடிச்சுட்டு இந்த அக்ஷதையை வந்து பிள்ளையார்கிட்ட வந்து விட்டுடணும். அஸ்மின் ஹரித்ரபிம்பே ஸ்ரீ விக்னேஸ்வர தியாயாமி ஸ்ரீ மகா கணபதி ஆவாகயாமி அப்படின்னு வேண்டிக்கிட்டு இப்போ அந்த மஞ்சள் பிள்ளையாரை வந்து அதில் வந்து விநாயகர் வந்து எழுந்தருளணும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வேண்டிக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு உபச்சாரமாக வந்து விநாயகருக்கு வந்து செய்ய போகிறோம். உபச்சாரம்னாக்கா அவங்களுக்கு வேண்டியதை கொடுக்கறது, அவங்களோட கை கழுவ கால் கழுவ அந்த மாதிரி தண்ணி கொடுத்துட்டு வஸ்திரம் உபவீதம் சந்தனம் கொடுக்கறது, குங்குமம் கொடுக்கறது, அக்ஷதை கொடுக்கறது, புஷ்பத்தை வச்சு பூஜை பண்ணுறது, இது எல்லாமே வந்துட்டு இப்போ நம்ம வந்து செய்ய போகிறோம். அதான் வந்து உபச்சார பூஜை. இதே உபச்சார பூஜை வந்து வரலட்சுமி தாயாருக்கும் பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளுடைய பூஜை வந்து நிறைவேறினதாக அர்த்தம். இப்போது இதில் விநாயகர் வந்து வந்துட்டார். இப்போ அவருக்கு வந்து நம்ம இப்போ பூஜை பண்ணுறோம். ஒரு தடவையும் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமன் சொல்லி சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. அப்படி எனக்கு இதெல்லாம் வந்து எனக்கு எதுவுமே சொல்ல தெரிலனாலும் மூணு தடவை தண்ணியை விட்டுட்டு ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம மகா கணபதியே நமன் சொல்லி சொல்லிவிட்டு இந்த சந்தனம் சமர்ப்பிக்கிறேன் குங்குமம் சமர்ப்பிக்கிறேன்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு நீங்கள் அதை விநாயகருக்கு செஞ்சுருங்க. ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம ஆசனம் சமர்ப்பயாமி. ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம பாத்யோபாத்யம் சமர்ப்பயாமி. ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம அர்க்யம் சமர்ப்பயாமி. ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம ஆசமணியம் சமர்ப்பயாமி. ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம ஸ்தானானந்தரம் ஆசமணியம் சமர்ப்பயாமி. ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம வஸ்திரம் சமர்ப்பயாமி. ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம உபவேதம் சமர்ப்பயாமி. ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம திவ்ய பரிமள கந்தான் சமர்ப்பயாமி. ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம அக்ஷதான் சமர்ப்பயாமி. ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம புஷ்பை பூஜையாமி. நம்ம இப்போ விநாயகருக்கு வந்து புஷ்ப அர்ச்சனை செய்ய போகிறோம். ஓம் சுமூகாய நம. ஓம் ஏகாந்தாய நம. ஓம் கபிலாய நம. ஓம் கஜகர்ணாய நம. ஓம் லம்போதராயை நம. ஓம் விகடாயை நம. ஓம் விக்னராஜாயை நம. ஓம் விநாயகாய நம. ஓம் தூமகேதவே நம. ஓம் கணாத் யக்ஷாய நம. ஓம் பாலச்சந்திராய நம. ஓம் கஜனானாய நம. ஓம் வக்ரதுண்டாய நம. ஓம் சூரியகர்ணாய நம. ஓம் ஹேரம்பாய நம. ஓம் ஸ்கந்த பூர்வஜாய நம. ஓம் சித்தி விநாயகாய நம. ஓம் ஸ்ரீ மகா கணபதயே நம. இப்போ விநாயகருக்கு வந்து தீபம் தூபம் எல்லாம் காமிக்க போகிறோம்.
ஓம் ஸ்ரீ மகா கணபதயே நம. உங்களுக்கு அப்படி ஒன்றுமே தெரியல, என்னால் எதுவுமே சொல்ல முடியலனாலும் ஓம் ஸ்ரீ மகா கணபதயே நம அப்படின்றத மட்டும் தொடர்ந்து வந்து சொல்லிக்கோங்க. ஓம் ஸ்ரீ மகா கணபதயே நம, ஓம் ஸ்ரீ மகா கணபதயே நம. அமிர்தோபஸ் தரணமசி. ஓம் பிராணாய ஸ்வாஹா, ஓம் அபானாய ஸ்வாஹா, ஓம் வியானாய ஸ்வாஹா, ஓம் உதானாய ஸ்வாஹா, ஓம் சமானாய ஸ்வாஹா, ஓம் பிரம்மணே ஸ்வாஹா. மகா கணபதியே நம. அமிர்தம் நைவேத்தியம் நிவேதயாமி அமிர்தபிதா நமசி. இப்போ வந்து கற்பூரம் காமிச்சு நிவேதனத்தை வந்து நம்ம நீர் விட்டு சாமிக்கு வந்து கை காட்டி விட்டுடலாம். ஓம் மகா கணபதியே நம, ஓம் மகா கணபதியே நம, ஓம் மகா கணபதியே நம. நம்ம வந்து கணபதி கிட்ட வந்து பூஜை பண்ணிக்கிறோம். விக்னேஸ்வர ராஜா, எங்களோட பூஜை வந்து நல்லபடியாக நீங்கள் தான் நடத்தி கொடுக்கணும், இதில் இடையூறு எதுவும் வராமல் நீங்கள் தான் காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து விக்னேஸ்வரரை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அப்படி இந்த அளவில் உங்களுக்கு வந்து சான்ஸ்கிரிட் வரல அப்படின்னாலும் மகா கணபதிக்குன்னு இருக்கிற ஸ்துதி எது வேணால் நீங்கள் வந்து சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்ம இப்போ வரலட்சுமி பூஜையை வந்து ஆரம்பிக்க போகிறோம். இப்போ அந்த வரலட்சுமி பூஜையை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சங்கல்பம்னு சொல்லிட்டு ஒன்று வந்து எடுப்பாங்க. அதாவது அது வந்து வேறு எதுவுமே இல்லை, இந்த நாள் இந்த நட்சத்திரத்தில் இன்ன பூஜை பண்ணுறேன், என்னுடைய குடும்ப நலன் வேண்டி வரலட்சுமி நோம்புனா வரலட்சுமி நோம்பு, விநாயகர் சதுர்த்தினா விநாயகர் சதுர்த்தி, இந்த இடம் இந்த அயனம் இந்த ருது இந்த காலத்தில் வந்து நான் வந்து பூஜை செய்ய போகிறேன் அப்படின்றத வந்து சொல்கிறதுக்கான ஒரு மந்திரம் தான் வந்துட்டு சங்கல்பம். அப்படி வந்து எனக்கு வந்து சான்ஸ்கிரிட் வராது, என்னால் வந்து தமிழில் சங்கல்பம் எடுக்க முடியுமான்னாக்கா கண்டிப்பாக வந்து சங்கல்பம் முடியும். அது வந்து ஜஸ்ட் ஒரு நாலு வார்த்தையில் முடிஞ்சிடும். அது வந்து நான் வந்து உங்களுக்கு வீடியோவோட எண்டில் வந்து சொல்கிறேன். பட் ஆனால் சான்ஸ்கிரிட்டும் வந்து தேவ பாஷை அப்படின்றதுனால கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். அதில் சுபசோபன முகூர்த்தே ஆத்திய பிரம்மனே திவ்ய பரார்த்தே ஸ்வேத வராக கல்பே வைவசோத மன்வந்திரே அஷ்டவிம்சதிதே மே கலியுகே பிரதமே பாதே ஜம்புத்வீபே பாரத வருஷே பரதகண்டே மேரோ தக்ஷிணே பார்சே சகாப்தே அஸ்மின் வர்த்தமானே வியாவஹாரிகே பிரபாவதீரு ஷஷ்டி சம்பத்ஸ்வரம் மத்தியே. இப்போ வந்து அடுத்த வரி பார்த்தீங்கன்னாக்கா நாம சம்பத்ஸ்வரேன்னு வரும். அதில் வந்து இந்த வருஷம் என்ன ருதுவோ நீங்கள் எப்போ பூஜை பண்ணுறீங்களோ அப்போ வந்து வருஷம் ருது நட்சத்திரம் பக்ஷம் திதி எல்லாமே வந்து மாறும். அப்படி சப்போஸ் எனக்கு வந்து அது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னாக்கா நீங்கள் நெட்டில் வந்து போய் போட்டு பாருங்கள், டுடே சங்கல்பம் ஃபார் பூஜான்னு சொல்லி சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துரும். இந்த நாம சம்பத்சரே அப்படின்ற இடத்துல மட்டும்தான் நீங்கள் வந்து மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி மீதி எல்லாமே வந்து எல்லா நாளுமே வந்து சேமாக தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ நம்ம வந்து எதுக்காக வந்து இந்த விரதம் இருக்கிறோம் அப்படின்றத வந்து சுவாமிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம். சமஸ்த துரித யக்ஷத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தி அர்த்தம், பரமேஸ்வரனுக்கு இதனால் வந்து பிரீத்தி ஏற்படணும். அஸ்மாகம் சக குடும்பானாம் க்ஷேம ஸ்தைரிய வீரிய விஜய ஆரோக்கிய ஐஸ்வர்ய அபிவிருத்தி அர்த்தம் சமஸ்த துரிதோப சாந்தியர்த்தம் உசிதகாலே ஆயுஷ் மத்ஸ்ரூப சுகுணபுத்திர அவாப்தியர்த்தம் தீர்க்க சுமங்கல்ய. அவாப்தியர்த்தம் ஆரோக திடகாத்திர சித்தியர்த்தம் ஸ்ரீ வரலக்ஷ்மி பிரசாத சித்தியர்த்தம் யாவ சக்தி தியானரு ஆவாகநாதி ஷேடச உபசாரை ஸ்ரீ வரலக்ஷ்மி பூஜாம் கரிஷே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை வந்துட்டு வடக்கு புறமாக வந்து இந்த அக்ஷதையை வந்து விடணும். இப்போ வந்து நான் தமிழில் வந்து எப்படி சங்கல்பம் எடுக்கலாம் அப்படின்னாக்கா இதான் வந்துட்டு தமிழில் தமிழில் வந்து நாளும் கோளும் பொருந்திய நன்னாளில்
பிறந்த இவருக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய பேர் நட்சத்திரம், அதுக்கப்புறம் உங்களுடைய கணவர் பெயர், குழந்தைங்களோட பெயர், அப்பா அம்மா பெயர், மாமனார் மாமியார் பெயர், எல்லாரோட பேரும் வந்து பேர் நட்சத்திரத்தோடு சொல்லிக்கோங்க. நாளும் கோளும் பொருந்திய நன்னாளில் பிறந்த எனக்கும் இவர்கள் குடும்பத்தாருக்கும் அறம், பொருள், இன்பம் என்ற மூன்றினையும் தந்து எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று எங்கள் குடும்பத்தாருடன் சுகமாக வாழ வேண்டி மலர் தூவி தாயே உன்னிடத்தில் நாமாவளியை மிகவும் பயபக்தியுடன் உனக்கு சமர்ப்பிக்கின்றேன் அப்படின்றது தான் வந்துட்டு தமிழில் முடிஞ்ச அளவுக்கு சங்கல்பம் வந்து எழுதியிருக்கேன். இது வந்து எனக்கு ஒரு சுவாமி வந்து சொல்லிக் கொடுத்தாரு. சப்போஸ் உனக்கு நீ வந்து சான்ஸ்கிரீட்டில் அந்த அளவுக்கு தெரியல அப்படின்னாக்கா நீங்கள் வந்து தமிழில் இந்த மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு வந்து சாமி வந்து சொல்லிக் கொடுத்தது. இது இப்போ கையால் வந்துட்டு கையில் தீர்த்தத்தை ஊற்றி தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு புஷ்பத்தை வந்து கையில் எடுத்துக்கோங்க. விக்னேஸ்வரம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி சோபனார்த்தே ஷேமய புனராக மனாய ச. அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பிள்ளையரை வந்து வடக்கு முகமாக வந்து நகர்த்தணும் லேசாக. இப்போ வந்து கலச பூஜை வந்து ஆரம்பிக்க போகிறோம். அதுக்காக வந்துட்டு ஒரு பஞ்சபாத்திரத்தில் வந்துட்டு சந்தனம் குங்குமம் விட்டு நீர் விட்டு இதில் வந்துட்டு புஷ்பம் வந்து சேர்க்கணும். புஷ்பம் சேர்த்துட்டு வலது கையால் மூடிக்கணும். மூடிக்கிட்டு கங்கேச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி தாமிரவரணி ஜலே அஸ்மின் சந்நிதிம் குரு. இப்போ இவங்க தான் வந்துட்டு கலசத்தில் வந்துட்டு எல்லா நதி தாயாரும் வந்து இதில் வந்து எழுந்தருளும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இவங்களை வந்து இப்போ எல்லா நதியாக நினச்சிக்கிட்டு இப்போ நம்ம வந்து பூஜை வந்து பண்ண போகிறோம். கங்காயை நம, யமுனாயே நம, கோதாவரியே நம, சரஸ்வதியே நம, நர்மதையே நம, சிந்தவே நம, காவரியே காவரியே காவேரியை நம, தாமிரவர்ணியை நம, இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து எல்லா புண்ணிய தீர்த்தமாக இது இது இப்போ மாறிடுச்சு. இதை வந்துட்டு எல்லா பொருட்கள் மேலேயும் வந்து தெளிக்கணும். பூஜை பொருட்கள், அதுக்கப்புறம் சுவாமி படம் இதிலெல்லாம் வந்துட்டு தெளிச்சிக்கணும். கொஞ்சம் வந்து தலையிலையும் வந்துட்டு நம்ம வந்து தெளிச்சிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு பூஜை வந்து நடத்தணும். அந்த குரு பூஜைக்கு வந்து ஒரு ஸ்லோகம் சின்னதாக மட்டும் சொல்லிக்கலாம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகா, குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நம்ம இப்போ வரலட்சுமிக்காக வந்து பிராணபிரதிஷ்ட மந்திரம் வந்து சொல்ல போகிறோம். இந்த மந்திரத்தை வந்து சொல்லக்குள்ள நம்ம வந்து ஒரு ஒரு இடங்களை வந்து தொடணும் நம்மளுடைய உடம்பில். அந்த மந்திரத்தையும் சொல்கிறேன், எங்கே உங்களுடைய உடல் பாகத்தை தொடணும் அப்படின்றதையும் சொல்கிறேன். அஸ்ய ஸ்ரீ வரலட்சுமி பிராண பிரதிஷ்ட மகா மந்திரஸ்ய பிரம்மா விஷ்ணு ருமேஸ்வர ருஷ்ய. உங்களுடைய வலது கையால் தலையோட உச்சியில் வைக்கணும். ருக் எஜு சாம அதர்வன சந்தாமசி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கையால் மூக்கு நுனியை வந்து தொடணும். சகல ஜகத் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார காரிணி பிராணசக்தி பரா தேவதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இருதயத்தை வந்து தொடணும். அம்ரு பீஜம் ஹ்ரீம் ப்ரு சக்தி ஹ்ரூம் ப்ரு கிளிகம். பிறகு அங்கன்யாச கரன்யாசங்கள் செய்து தியானித்து புஷ்பம் அட்சதை தீர்த்தத்துடன் பின்வரும் மந்திரம் சொல்லி குடும்பத்தில் கும்பத்தில் உள்ள லக்ஷ்மி பிம்பத்தில் வந்து சேர்க்கணும். பார்க்க போகிறது தான் வந்து பிராண பிரதிஷ்ட மந்திரம். அதாவது கும்பத்துக்குள்ளே நம்ம வந்து தண்ணியோ இல்லை அக்ஷதையோ வந்து நிரப்பியிருப்போம். அந்த நிரப்பின அந்த மங்களமான பொருட்களுக்கு வந்து நம்ம வந்து உயிர் கொடுக்குறோம். அதான் வந்துட்டு பிராண பிரதிஷ்ட மந்திரம்.
இந்த மந்திரம் வந்து ரொம்ப முக்கியமான மந்திரம். அந்த அங்கன்யாச கரியாசங்கள் அங்கே தொடுறது அந்த மாதிரி வந்து முடிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் அக்ஷத தீர்த்தம் புஷ்பம் இதெல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த இந்த மந்திரத்தை வந்து சொல்ல ஆரம்பிங்க. ஸோ தீர்த்தம் எடுத்திருக்கேன், புஷ்பம், அக்ஷத, இது இதை இதை வச்சுக்கிட்டு வந்து இப்போ நம்ம வந்து மந்திரம் வந்து சொல்ல ஆரம்பிக்கலாம். ஆவாஹிதோ பவ, ஸ்தாபிதோ பவ, சந்நிகிதோ பவ, சந்நிருத்தோ பவ, அவகுண்டிதோ பவ, சுப்ரீதோ பவ, சுப்ரசன்னோ பவ, சுமூகோ பவ, வரதோ பவ, பரிசீத பிரசீத, தேவி சர்வ ஜெகநாயகியே, யாவத் பூஜா வசானகம், தாவத் தவம், பிரீதோ ரூபவேன பிம்பே அஸ்மின் சந்நிதிம் குரு. இந்த அக்ஷத தீர்த்தம் இதெல்லாத்தையும் வந்து கும்பத்தில் வந்து சேர்த்துடலாம். இப்போ நீங்கள் பூஜை பண்ணக்குள்ள கும்பத்தில் வந்துட்டு இருக்கிற லக்ஷ்மியை வந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கலாம். லக்ஷ்மி எப்படி இருப்பாங்கன்னாக்கா பத்ம மாலையோடு இருப்பாங்க, ரெண்டு கையிலையும் வந்து தாமரையை பிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து மனசுக்குள்ளே கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னாலே போதும். இப்போ கற்பனை பண்ணிக்கிட்டு நம்ம இப்போ வந்து பூஜையை வந்து ஆரம்பிக்கலாம். பத்மாசனம், பத்மகரம், பத்மமாலா, விபூஷிதாம், ஷீரசாகர சம்பூதாம். இந்த மந்திரம் வந்து கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதுவும் சொல்லிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நமஸ்தேஸ்து மகாமாயின் தொடங்குகிற அஷ்டலக்ஷ்மிக்கான ஸ்லோகமும் வந்து சொல்லிக்கலாம். உங்களுக்கு என்ன சான்ஸ்கிரிட்டில் மகாலட்சுமியோட ஸ்லோகம் தெரியுதோ அதை சொல்லிக்கோங்க. மஞ்சள் சரடு இருக்கு இல்லையா, இதை வந்து தாயாருக்கு வந்து சமர்ப்பிச்சுட்டு சொல்ல வேண்டிய மந்திரம் இது. நம்ம பூஜை முடித்த உடனே கையில் கட்டிக்க வேண்டிய மஞ்சள் சரடு இது. வச்சுட்டு பாலபானு பிரதிகாசே பூர்ண சந்திர நிபானனே சத்ரேஸ்மின் ஸ்துதிதா பூத்வா பிரயச்ச பகுலான் வரான். இப்போ கும்பத்தில் வந்து வரலட்சுமி வந்து எழுந்தொருளிட்டாங்க. கும்பத்தில் வந்த லக்ஷ்மிக்கு நம்ம விநாயகருக்கு வந்து என்னென்ன உபச்சாரம் பண்ணோமோ அது எல்லாமே வரலட்சுமிக்கும் வந்து உபச்சாரம் பண்ணணும். அதே மாதிரியே தான் மூணு தடவை வந்து தண்ணி வந்து விட போகிறோம். அருத்தியம், பாத்தியம், ஆசமணியம், அதுக்கப்புறம் பஞ்சாமிரதம் இருந்தால் அதை கொடுக்கலாம். மதுவர்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு பால் நிவேதனம் பண்ணலாம். ஸ்தானம் சொல்லி சொல்லிவிட்டு தண்ணியை வந்து சுவாமி மேலே தெளிக்கலாம். வச்சரம், வச்சரத்துக்கு பதிலாக வந்து அக்ஷதையும் வந்து சமர்ப்பிக்கலாம். இது கருகமணி, இது பனவோல மணி வந்து சமர்ப்பிக்கணும். ஆபரணம் ஏதாவது நீங்கள் கையில் வச்சுருக்கீங்கன்னாக்கா அதுவும் வந்து சமர்ப்பிக்கலாம். கந்தம் சமர்ப்பிக்கலாம், அக்ஷதை வந்து சமர்ப்பிக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு புஷ்ப வளம் சமர்ப்பயாமின்னு சொல்லிட்டு மாலை ஏதாவது கையில் பூ இருக்குன்னாக்கா அதையும் வந்து சமர்ப்பிக்கலாம். ஒரு ஒரு தடவையும் வந்து உபச்சாரம் செய்யக்கொள்ள ஸ்ரீ வரலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்ரீ வரலட்சுமியே நமக பாத்தியம் சமர்ப்பயாமி, ஸ்ரீ வரலட்சுமியே நமக அருக்யம் சமர்ப்பயாமி, ஸ்ரீ வரலட்சுமியே நமக ஆசமணியம் சமர்ப்பயாமி. ஸ்ரீ வரலட்சுமியே நமக மதுபர்க்கம், மதுபர்க்கம்னா வந்துட்டு தேன் கலந்த தயிர் இல்லைனா பால் எது வேணால் சேர்த்துக்கலாம். மதுபர்க்கம் சமர்ப்பயாமி. ஓம் ஸ்ரீ வரலட்சுமியே நமக பஞ்சாமிர்தம் சமர்ப்பயாமி. பால் பழம் நிவேதனம் எது வேணால் நீங்கள் வந்து காமிக்கலாம் தாயாருக்கு. ஓம் ஸ்ரீ வரலட்சுமியே நமக ஸ்நானம் சமர்ப்பயாமி. நம்ம அந்த கங்கேச்ச யமுனேச்ச வந்து இந்த பொட்டு வச்சு வேண்டியிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை எடுத்து ஸ்நானம் சமர்ப்பயாமிங்கக்குள்ளே இதை அபிஷேகம் பண்ண மாதிரி தெளிச்சிடலாம். ஸ்ரீ வரலட்சுமியே நமக வச்சிரம் சமர்ப்பயாமி. வச்சிரத்துக்கு பதிலாக வந்துட்டு அக்ஷதை வந்து கையில் எடுத்துகிட்டு இதை வஸ்திரமாக நினச்சி சமர்ப்பிக்கலாம். ஸ்ரீ வரலட்சுமியே நமக கண்டசூத்ராம் சமர்ப்பயாமி. காதோலை கருகமணி வந்து அணிவிக்கலாம். ஸ்ரீ வரலட்சுமியே நமக கந்தம் சமர்ப்பயாமின்னு சொல்லி சொல்லிட்டு சந்தனம் கொஞ்சமாக எடுத்து தாயாரோட நெத்தியில் வந்து இடணும். ஸ்ரீ வரலட்சுமியே நமக அக்ஷதான் சமர்ப்பயாமின்னு சொல்லிட்டு அக்ஷதையை வந்து கொஞ்சம் சமர்ப்பிக்கணும்.
ஸ்ரீ வரலட்சுமியே நமக, புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி. இதுக்கப்புறமேட்டுக்கு 108 போற்றி சொல்லிட்டு ஓம் பிரகிருதியை நம, விக்ருதியை நம, வித்யாயை நம, சர்வபூதஹித பிரதாயை நம, அந்த மாதிரி 108 போற்றி சான்ஸ்கிரிட்ல தெரிஞ்சாலும் நீங்க சொல்லலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து அதெல்லாம் வந்து தெரிய வராது அப்படின்னாக்கா தமிழ்லேயும் வந்து லக்ஷ்மி அஷ்டோத்திரம் இருக்கு, அதையும் கூட நீங்க சொல்லலாம். 108 காசு வச்சும் வந்துட்டு அர்ச்சனை பண்ணுவாங்க. 108 காசு வந்து நீங்க வச்சு அர்ச்சனை பண்ணீங்கன்னாலும் நலம். அப்படி இல்லைனாக்கா குங்குமம் வச்சு வந்து குங்கும அர்ச்சனையும் பண்ணலாம், புஷ்பார்ச்சனை பண்ணலாம், குங்கும அர்ச்சனை பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா 108 காசை வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணி என்ன இது இருக்கோ நிவேதனமாக வந்துட்டு என்னென்ன இது வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து தாயாருக்கு வந்து கை காட்டி விடலாம். இப்போ இந்த மந்திரமெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு தலை வாழை இலையில் நம்ம என்னென்ன வந்து பிரசாதம் செஞ்சு வச்சுருக்கோமோ அதை எல்லா பிரசாதத்தையும் வச்சுக்கலாம். பிரசாதமாக என்னென்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்பம், கொழுக்கட்டை, வடை, பால் பாயாசம், பால் நிவேதனமாக கொடுக்கலாம். அந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் வச்சுட்டு கற்பூர ஹாரத்தை காமிச்சு நம்மளுடைய வரலட்சுமி பூஜையை வந்து நிறைவு செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.